தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் முத்தான முத்திக்கணியே என் முத்தமிழ் தாய்க்கு முதல் கண் வணக்கம். அஞ்சிறை தும்பி இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனக்கு இவ்வொரு நல்ல வாய்ப்பினை அளித்த பராசக்தி மகளிர் கல்லூரி எம் தமிழ்துறை பேராசிரியர் பே திலகம் அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் பேச எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், கவிஞர் சிகிருதராணி அம்மா எழுதிய நீர்வரல் ஆம்பல் என்ற கவிதை நூல் தொகுப்பு. அவரை பற்றி ஒரு சிறு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலித்திய கவிஞராக அறியப்படக்கூடிய சுகிருதராணி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது அரசு பள்ளியில் வந்து தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கைப்பற்றி என் கனவுகள், இரவு மிருகம், தீண்டப்படாத முத்தம் என இதுவரை 6 கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கவிஞரின் இந்த வருட தொகுப்பு நூல் தான் நீர் வளர் ஆம்பல். இது வந்து காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நூல்ல வந்து மொத்தம் 66 கவிதைகள் காணப்படுது. அதாவது ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தினை ஒதுக்கி வைப்பதே தன்னுடைய பெருமையாக கொள்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல ஒடுக்கப்படக்கூடிய ஒதுக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய வழியை தன்னுடைய கவிதையில வந்து கவிஞர் சுகிருதராணி கூறியிருக்கிறாங்க. ஊரின் ஒதுக்குப்புறத்துல ஒடுக்கப்படக்கூடிய சமூகத்துடைய வாழ்க்கை வழியை வந்து பெரும்பாலும் எந்த மக்களுமே பாக்குறதுக்கு விரும்புறே கிடையாது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வழி எல்லாத்தையுமே தன்னுடைய கவிதைகள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார். மக்கள் வந்து எல்லாருமே தீண்டத்தகாத மக்கள், ஜாதி மதம், அதனால வந்து மக்களை ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உடலை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது கிடையாது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கவிதையில கூறுறாரு ஆசிரியர். நாங்கள் அருந்துவதற்கு விஷத்தை தருகிறீர்கள், அருந்திவிட்டு காளி கோப்பையுடன் புன்னகையை தருகிறோம். எமக்கு பின்னர் நிறைய பேர் இருக்கிறார்கள் விஷத்தை அருந்துவதற்கும் மரணிப்பதற்கும். உங்களில் யாரும் மிஞ்ச போவதில்லை விஷத்தை தருவதற்கு. இந்த கவிதையின் மூலமா அந்த ஆசிரியர் அவ்வளோகான வழியை வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கவிதை உள்ளேகுதல் அப்படிங்கிற கவிதையில, என் வாயும் உன் வாயும் ஒன்றுதான், நீ குடிப்பது மாட்டு கோமியம், நான் உண்பது மாட்டு மாமிசம், இரண்டுமே மாடுதான். கோமியத்தை குடித்து நீ சூடம் காட்டுவாய், மாமிசத்தை தின்று நான் வெளியே நிற்பேன். மலங்கழித்து விட்டு நீ ஓடி போவாய், மலங்கழித்து விட்டு நான் கூட்டி பெருக்குப்பேன். இப்போது சொல், உள்ளிருப்பது புனிதம் என்றால் தோளுக்குள் இருக்கும் மாமிசம் தின்னும் நான் புனிதம் இல்லையா? வெளியே நிற்பது தீட்டென்றால் வெளியேறும் கோமியம் குடிக்கும் நீ தீட்டில்லையா? நான் மலங்கூட்டுவதுதான் நீதி என்றால் நீ மலங்கழித்து விட்டு ஓடி போதல் அநீதி அல்லவா? புனிதமும் தீட்டும் அநீதியும் ஒளியட்டும், நீ வெளியே வா, நான் கோவிலுக்குள் போகிறேன். இவ்வாறு ஒரு கவிதை இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையின் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய வழியை வந்து தன்னுடைய கவிதையின் மூலமா வரிகள் மூலமா வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம கவிஞர் சுகிருதராணி மானுட நீதியை நிலைநாட்டுறதுக்கு விரும்புறாங்க. பல்வேறு ஆண்டு காலமா பல்வேறு கொடுமைகளால அனுபவிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு விரும்புறாங்க. இது ஒரு பெண் எழுத்து அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வந்து பெண் எழுத்தாளர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த மக்களுடைய நிலையை வெளிக்கொணறதுக்காகவும் அந்த தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா கவிதையில எழுதுவாங்க. அவ்வாறு இருக்கக்கூடிய எழுத்து வந்து பெண் எழுத்துன்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து சுகிருதராணி எழுதின இந்த நாவல், இந்த கவிதை நூல் வந்து ஒரு பெண் எழுத்து நூல் அப்படிங்கிறே சொல்லலாம். இன்னொரு கவிதையில என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு பெண் கடவுள் அப்படிங்கிற கவிதையின் மூலமா, அந்த இரண்டு கால் மிருகம் 6 வயது குழந்தையை முட்டுச்சந்தில் வண்ணமுணர்ந்து கொண்டிருந்த போது கருவறையில் இருக்கும் கடவுள் எங்கு போனார்? ஒருவேளை அவரும் ஏதோ ஒரு கோவிலில் யாரோ ஒரு பெண் கடவுளை வண்புணர்ந்து கொண்டிருக்கலாம் என்று முடிக்கிறார். ஆம், அந்த கடவுள் எங்கு போனார் என்ற கேள்வி நமக்குள்ளும் எழுகிறது. இவ்வாறு இன்றைக்கு இந்த சமூகத்துல நம்முடைய நாட்டுல எத்தனை எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் 2 வயது குழந்தை முதல் 80 வயது பாட்டி வரை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கவிதையில முளைத்தெழுதல் அப்படிங்கிற கவிதையின் மூலமா, இந்த ஆணாதிக்கமும் ஜாதியமும் முற்றும் முழுதாய் வீழ வெகு நாள்கள் இல்லை, வெகு தூரம் இல்லை என்று நம்பிக்கை கொள்கிறார். கடைசியாக அவரின் மானுட தேசம் என்ற கவிதையை மட்டும் கூறிக்கொள்கிறேன். நான் அம்மாவிடம் கேட்கிறேன், என்னை ஏன் தலித்தாக பெற்றீர்கள்? அம்மா சொல்கிறாள், உலகத்தை நேசிக்க உன்னால் தான் முடியும் மகளே. அதனால் தான் மக்களை நேசித்து அவர்களின் வழியை உணர்ந்து மக்களுக்காகவே மக்களின் விடுதலைக்காகவே கவிதைகளை படைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த கவிதை தொகுப்பு நூல்ல பொதுவாக தலித் மக்கள் எவ்வாறு ஒடுக்கப்படுறாங்க, அந்த சம்பந்தமான விஷயங்கள், ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாத்தையுமே 66 கவிதைகள் கூறியிருக்கிறாங்கோ அதுல இருக்கிற ஒரு 3 கவிதையை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை மக்கள் விரும்பியே மக்களிடம் சேர்ப்பதே நமது கடமை என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். வாய்ப்படுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாணவ கண்மணி அவர்களே. அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக தன்னுடைய
தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நூல் குறித்த பதிவுகளை மிக சிறப்பாக பதிவு செய்துள்ளார்கள். எங்களுடைய அணித்தலைவர் கூறியது போல இந்த அற்புதமான இந்த தொடர் ஓட்டத்தில் தொடர்ச்சியாக தொடர் ஓட்ட குச்சிகளை நாங்கள் கைப்பற்றி வெற்றியை அடைந்து விட்டோம். இந்த நிகழ்வு இன்றைய நிகழ்வு மிக அருமையாகவும் மிக சிறப்பாகவும் நடந்ததற்கு ஒத்துழைப்பு புரிந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.